Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம எப்படி வந்து ரைஸ் ஹோல்சேல் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இப்போ அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஹோல்சேல்ஸா வந்து ரைஸ் வாங்கி நீங்க பேக்கிங் பண்ணணும். இது வந்து அவங்கவுங்க ஓன் பிராண்ட்ல பேக் பண்றது தான். ஸோ அந்த மாதிரி பேக் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா 25 கிலோ மூட்டையோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி. ஸோ இந்த மாதிரி ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ரைஸில் வந்து இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்சேல்ஸ் மில்லில் போய் நீங்கள் எடுக்கணும். இப்போ ஆந்திரா சைடு அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு சீப்பஸ்டாக கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லூர்லேருந்து கொண்டு வர்றது தான் இங்கே வந்துட்டு நம்ம சென்னையில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் இருக்க மில்ஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கே வந்து ரைஸ் வந்து ஹோல்சேலாக அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டினது வந்து இது பச்சரிசி சோனா மசூரின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிலோ வந்து 56 ரூபா, கடையில் வாங்கினது வந்து 56 ரூபா. ஆனால் ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம வாங்குறோம் அப்படின்னா 40 ருபீஸ்க்கு இதை வாங்க முடியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு பச்சரிசி தான், ஆனால் இது வந்து கிலோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் 50 ருபீஸ்க்கு வாங்க முடியும். இதெல்லாம் ஓன் பிராண்டில் நம்ம பேக் பண்ணிக்கிட்டா தான் இது லாபம். இது வந்து இட்லி அரிசி. இது கிலோ வந்து இங்கே வாங்கினோன்னா 35-36 ருபீஸ். பட் அந்த இடத்துல நம்ம போய் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு 25 ருபீஸ்க்கே வந்து ஒரு கிலோ கிடைக்கும். அதுலேயே வந்து நிறைய ரகம் வச்சுருப்பாங்க. அதே போல தான் பாஸ்மதி ரைஸ். ஸோ லாங் கிரெயின் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கிலோ பார்த்தீங்கன்னா இங்கே 110 ரூபா. ஆனால் அவங்களுக்கு வர்றது பாசுமதியில் நல்ல ப்ரைஸ்லேயே வரும். ஒரு 70 ருபீஸ் 80 ருபீஸ் அந்த ரேஞ்சிலேயே நல்ல மார்ஜின் இதில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ரைஸ் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நேஷனல் ஃபுட் அத்தாரிட்டி லைசன்ஸ் நம்ம கண்டிப்பாக வாங்கணும். இந்த லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ருபீஸ் 1600 ருபீஸ் வந்துட்டு நமக்கு ஆகும். எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் மிஷின், அதாவது இது வேவிங் மிஷின் சொல்லுவாங்க, அரிசி அளக்கிற மிஷின்ஸ் அது தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டேக்ஸ், எல்லா பேக்லேயும் வந்து அதோட ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் வந்து வெளியவே ஸ்டிக் பண்ணியிருக்கணும். ஸோ அது அவ்வளோதான் நமக்கு தேவை. இப்போ ப்ராப்பராக இந்த ரைஸ்ங்கெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைஸஸ்லாம் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த் வரைக்கும் நார்மலாக இப்படியே வச்சுருந்தா கூட ஒன்றாகாது. பட் நம்ம அரிசி கடனும் போது வண்டு பூச்சி எலி தொல்லை இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதை எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக பாதுகாத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணாதான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து தடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது B2B பண்ணலாம், B2C பண்ணலாம். B2B அப்படின்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதாவது ஹோட்டல்ஸ்க்கு நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அந்த மாதிரி சப்ளை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஒரு கிலோக்கு வந்து இப்போ நம்ம நார்மல் கஸ்டமர் கிட்ட வந்து ஒரு 20 ருபீஸ் வரைக்கும் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் வைக்க முடியும். பட் வந்து ஹோட்டலுக்கு பண்ணும்போது ஒரு 5 ரூபா நம்ம கம்மியாக வச்சா தான் அவங்க நம்ம கிட்ட வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், ஏன்னா இங்கே தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு வந்து நிறைய நம்ம ரைஸ் கன்சியூம் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்கள் இந்த ரைஸ் பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு எல்லா வகையுமே இப்போ இட்லி அரிசி பாஸ்மதி அரிசி அதே போல் வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி எல்லாமே வந்து தேவைப்படும் ஹோட்டல்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால நீங்கள் அது ஒரு டைப். இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நார்மலாக அரிசி கடை மாதிரி வச்சுட்டு ஒரு 10க்கு 10 சின்ன இடம் இருந்தால் கூட போதும். நீங்கள் ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணி ஆன்லைன்லேயே அவங்க அரிசி வந்து சாம்பிள்ஸ் செக் பண்ணிவிட்டு சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்கலாம். அவங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அவங்க 50 கிலோ மூட்டை 25 கிலோ மூட்டை அதுக்கப்புறம் 100 கிலோ மூட்டை அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஃப்ரீ டெலிவரி நாங்கள் கொடுப்போம் அபோவ் 50 kg அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் கிட்டே இதை ப்ரொமோட் பண்ணலாம். கஸ்டமர்ஸ் கிட்ட ப்ரொமோட் பண்ணும்போது இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ மூட்டை வாங்குறாங்க அப்படின்னா நார்மலாக ஒரு 2 பேர் இருக்கிற ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே அது கண்டிப்பாக காலியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு அவங்களுக்கு ரிமைண்டர்ஸ் மாதிரி நீங்கள் கொடுங்க மந்த்லி. இப்போ அரிசி தீர்ந்துருச்சிங்களா, அரிசி கொண்டு வந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ரிமைண்டிங் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அரிசி வந்து குவாலிட்டியில் எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணியே பண்ணாதீங்க. ஏன்னா குவாலிட்டி இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து மக்கள் நம்ம கிட்ட வாங்குவாங்க. அதனால குவாலிட்டியில் கண்டிப்பாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து சேல்ஸ் பண்ணணும் ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு. இப்போது ஒரு சாம்பிள் கால்குலேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 45 ரூபா கொடுத்து அரிசி வாங்க ஒரு கிலோக்கு வந்து நம்ம லூஸில் எடுக்கிறோம். ஸோ இந்த லூஸில் எடுக்கும்போது இந்த பேக்கிங் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ருபீஸ் 3 ருபீஸ் இந்த ரேஞ்ச் கிட்ட தான் வரும். இப்போது நம்ம இது வெளியே விற்கிறது பார்த்தீங்கன்னா 60 ரூபாலேருந்து 62 ரூபா வரைக்கும் விற்க முடியும். குறைஞ்சது ஒரு 20 ரூபாவது ஒரு கிலோ லாபம். ஸோ 50 கிலோ மூட்டை அப்படின்னா குறைஞ்சது வந்து 750 ரூபா கிட்ட நமக்கு லாபம் வரும். ஒரு 50 வீடு ஸ்டாண்டர்டாக நீங்கள்
ரெகுலர் கஸ்டமர்ஸ், ஹோட்டல் கஸ்டமர்ஸ் இல்லாமல் நான் ரெகுலர் கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்கிறேன், 50 வீடு ஸ்டாண்டர்டான வீடு போயிடுச்சிங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 37,500 கிட்ட வந்துடும். இது இல்லாமல் நீங்கள் பாஸ்மதி அரிசி சேல்ஸ் பண்ணலாம், இட்லி அரிசி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் தான். குறைஞ்சது நீங்க 50,000 வரைக்கும் நார்மல் கஸ்டமர்ஸ் கிட்டே எடுக்க முடியும். ப்ராப்பரான டேட்டா பேஸ், ப்ராப்பரான குவாலிட்டி இந்த பிஸ்னஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா. அதே போல கார்டு வந்து அக்செப்ட் பண்றது அந்த மாதிரி ப்ராசஸும் பண்ணலாம். இதை தவிர்த்து என்னென்னலாம் இது கூட அடிஷ்னலா பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதுமை, ரா கோதுமை, ராகி, சீரக சம்பா ரைஸ், ப்ரௌன் ரைஸ், இந்த மாதிரி சிறுதானியங்கள் இதெல்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து 50 கிலோ அளவுக்கு போல அப்படின்னாலும் ஒரு 2 கிலோ 3 கிலோ அப்படின்னு ரெகுலராக மூவ் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு அடிஷ்னல் இன்கம். ஸோ நல்ல லாபம் இந்த ரைஸ் பிஸ்னஸில் நீங்கள் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராப்பராக எடுத்து இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த பிஸ்னஸில் வந்து பிராண்டிங் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு ரைஸ்க்குமே இப்போ சோனா மசூரின்றது நார்மல், பட் சோனா மசூரி இல்லாமல் வந்து இப்போது வேற ஒரு பிராண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த பச்சை அரிசிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோனா மசூரி ரா ரைஸ், ஆனால் கிரேஸ் அவங்க ஓன் பிராண்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிராண்ட் ஓன் பிராண்ட் தெரியுதோ அந்த மாதிரி ஓன் பிராண்டில் பேக்ஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில பிராண்ட் பார்த்தீங்கன்னா நட்சத்திரா பிராண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க கடைக்காரங்க வந்துட்டு போடுவாங்க. இப்போ ரெகுலராக செட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ரெகுலராக சோனா மசூரி நட்சத்திரா பிராண்ட் கொடுங்கன்னா நீங்கள் அந்த பேக் கொடுக்கலாம். ஸோ கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்காது அவங்க ரெகுலராக வாங்குறதுக்கு. இந்த பிசினஸ் வந்து ப்ராப்பராக நீங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் நல்ல மார்ஜின்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய ரைஸ் மில்ல வந்து ரீச் பண்ணி பாருங்கள், நல்லா ப்ரைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரே ஒரு ரைஸ் மண்டி மட்டும் ரீச் பண்ணிட்டு அப்படியே விட்டுற போறீங்க. இந்த பிசினஸ்ல ஆர்வம் இருக்கிறவங்க நிறைய ஃபார்மர்ஸ், டைரக்ட் ஃபார்மர்ஸை கூட ரீச் பண்ணுங்க. நம்ம ஃபார்மர்ஸை டைரக்டாக ரீச் பண்ணால் ஃபார்மர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட இருந்து வாங்கும் போது நமக்கும் வந்து அது ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஸோ இன்டர்மீடியட்டா ஒரு பர்சன்ஸ் அங்கே இருக்க மாட்டாங்க கண்டிப்பா. இந்த பிசினஸ்ல வந்துட்டு நீங்க ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பாலிஷிங் போடுறது, ரைஸ் மில்ல கொடுத்து எடுக்கிறது, அந்த ப்ராசஸ் இதுல வரும். ஸோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த பிசினஸ் எடுத்து பண்ணுங்க கண்டிப்பா. வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.